இந்த மாப்பிள்ளை பூரா கத்தோமை நாடகத்துல பூரா இதைத்தான பாடிப்பாங்க. ஆரக்குடி மாப்பிள்ளை யாரு? பாரதி கணேசன் பாட்டு. எத்தனை கலைகள் அத்தனையும் கற்று சித்தரவர் அல்லவா? தென்னிந்தியாவுக்கு ஒரு சிறந்த தளபதி எனக்கு வேணும், என்னோட இந்திய தேசிய விடுதலை படைக்கிறார். அப்பதான் சீனிவாச ஐயங்கார் தேவரை கூப்பிட்டு முத்துராமலிங்க தேவர் பசுமன் இவர் சரியானவர். அன்னையில தேவரும் நேதாஜியும் உயிருக்கு உயிரான நண்பராகிறாங்க. நட்பின் காரணமா சொல்றாரு நேதாஜி, எனக்கு மறுஜென்மம் இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா நான் தமிழ்நாட்டா பிறக்கணும் தேவரையா. எந்த அளவுக்கு நட்பா இருந்திருப்பாங்க பாருங்க. அவர் ஜப்பான்ல வந்து கொடியை திட்டி ஐயன்யே நீர்மூழ்கி கப்பல் சப்மரீன்ல கடலுக்கு அடியில் வர்றார். பசிபிக் கடல் வழியா அந்த கப்பல் அப்படியே வங்காள விரிவடை கடலுக்கு வருது, நம்ம கடலுக்கு வருது. அந்தமான் தீவு தெரியுது. அப்ப அந்த கப்பல் கேப்டன் சொல்றான், சுவாமிஜி வி ஆர் கிராசிங் தி ஐலண்ட்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறார். யாரு? நேதாஜி. நம்ம இந்திய தீவு கூட்டங்களை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். கப்பலை உசத்துறாங்க, கப்பலை உசத்துறா வெளியே வந்து அந்த இந்தியாவை பாக்குறாரு நேதாஜி. அப்படி பாராட்டுறான், இப்பளோட தலைமை இருக்கணும்னு. நம்ம நாட்டுக்காரன் பாராட்டணும், வெளிநாட்டுக்காரன் பாராட்டுறான். அடால் ஹிட்லர் இருக்கானே, ஹிட்லர் வச்சுட்டே பேசுவேன் சொல்லு சொல்லு. அப்புறம் ஏதாவது தமிழை சுட்டு போடுவேன், எப்படி உயிர் நம்ம கிட்ட இல்லைன்னு பேசணும். தைரியமா பேசின ஒரு ஆள் யாரும் நேதாஜி தான். அதே பாராட்டான் நேதாஜி, நம்மால் பாராட்ட மாட்டான். Thank you.
காங்கிரஸ் சர்க்காரை ஜெயிக்க வைத்தவர் தேவர். அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் ரெண்டா குழந்திருச்சு, ஒன்னு மிதவாத கோஷ்டி, ஒன்னு தீவிரவாத கோஷ்டி. மிதவாத கோஷ்டி தலைவர் தான் காந்தி, தீவிரவாத கோஷ்டி இல்ல. தீவிரவாத வேணும் இல்ல, வெள்ளக்கனை அடிக்கி அடிக்க அடி வாங்கிட்டே இருக்க மிதவாத, திருப்பி அடிக்கணும் தீவிரவாதி. அப்ப நேதாஜி எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க. காந்தி சொன்னார், நம்முடைய காங்கிரஸ்லயே ரெண்டு கோஷ்டி ஆயிடுச்சு, நான் தலைவனா இருக்கிற ஆயிட்டுல தேர்தல் வைங்க, எதை ஜெயிக்கிறான தலைவனா விட்டேன். ஆனா காந்தி நின்னவர் முதல் பின்வாங்கினார். என் நண்பே பட்டாபி சீதாராமையா தெலுங்கு தேசக்காரர் நிக்காருன்னா, தெலுங்கு தேசக்காரர் சீதாராமையா தேர்தல் தோத்து போனார், நேதாஜி ஜெயிச்சுட்டா. காந்தி சொன்னாரு, நான் தலைவனா இருந்து நான் சொல்லி தோத்து போறான் ஒருத்தர், என்ன நான் என்ன எதுக்கு இருக்கீங்க காங்கிரஸ்ல? எல்லாரும் சொன்னாங்க, பாபுஜி அவர் தோக்கல, சாதாரணமா தோக்கல, தென்னகத்து இளைஞர் ஒருவர் பம்பரமா சுத்தி ஒரு கோஷ்டியோட இந்தியா பூரா சுத்தினாரு, அவர் தான் ஜெயிக்க வச்சாருன்னாரு. யார் அந்த இளைஞர்? காந்தி. அந்த இளைஞர் பேர சொன்ன காந்தி சொன்னாரு, காந்தி என்ன சொன்னா தெரியுமா, என் நண்பன் தோத்த எனக்கு வருத்தம்னா, இருந்தாலும் என் சொல்ல மீறி என் நண்பனை தோக்கடிச்சிருக்காருன்னா, அந்த இளைஞரின் விழா முயற்சியை, உறுதியை, பற்றை நான் பாராட்டுகின்றேன். காந்தி எதிரியால பாராட்டப்பட்ட தலைமை யாரு? ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் காந்திய பாராட்டினார். சட்டத்தை இந்த வரதராஜு நாயுடு காமராஜ் கடைசியில் கொஞ்சம் பெரிய மண்டானே. ஆமா, அப்படி இருக்கும் போது நடத்தி கடைசியில் அங்க கவர்னரை பார்த்து, அன்னைக்கு கவர்னர் யாருன்னா, சவுத் உஸ்மான் ரோட்டினிலே லலிதா அஜு வழியில் நெக்லஸ் வாங்கி தந்தைய பாக்க பார்த்து பாட்டு போறாங்கல்ல, அவர்தான். அவர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, பிட்ட போட்டாங்க, வரவே முஸ்லீம் தீவிரவாதின்னு. சரி, முஸ்லீம் அவர் அவரை பார்த்தா தேவர் சலாம் அலைக்கம், அவரை ஆடிட்டார். என்னடா தீவிரவாதி அஸ்லாம் அலைக்கம் சொல்லுவாங்க. பேசி முடிச்சுட்டு, ஐயா நான் எல்லாரும் மேலேயும் 5000 பேரை உடனே தீர்க்க முடியாது, 1000, 2000, 3000, 4000 குறைக்கிறேன், குறைச்சிட்டா 5000 வரை குறைச்சிட்டா. ஆனா எங்க பகுதி பிரமலகர் சமுதாயம் உசிலப்பட்டி பக்கம் கடுமையான சட்டம் நீக்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப என்ன பண்ணாரு இவரு, மூக்காயத்தி அவர் இருக்காருல்ல கவர்னர், ரேகா அரசு வீடா மாட்டு பொண்ணை வையும் மாறுபிடி சொல்லி ஜல்லிக்கட்டு வைக்கிட்டார். சரி, தேவரு ஒரு குஞ்சு நடமாட கூடாது, இந்த மதுரையில இருந்து உசிலப்பட்டி வரைக்கும் வரவே பார்த்தா இந்த மொரட்டு கோயிலுக்கு இந்த சட்டம் ஆயிக்கலான், ஒரு குஞ்சு நடக்க கூடாதுன்றார் தேவர். பிட் நோட்டு செட்டிச்சு, பன்னீர்செல்வத்திலிருந்து செல்லூர் ராஜ் 9 மினிஸ்டர் வந்திருந்தாங்க. 4 மணி நேரம் உட்கார வைக்க நானே பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த இளஞ்சபூர் பூபதி ராஜா ரெண்டு புத்தகம் விட்டாரு, பூபதி ராஜா இளஞ்சபூர் திருக்கரு சங்கல் அப்புறம் ஐயாவுடைய சேவையை பத்தி ரெண்டு புத்தகம். நான் தான் ஏன் 4 மணி நேரம் பேசினேன், 4 மணி நேரம் பேசுனீங்களா, தேவரே 3 மணி நேரம் தான் பேசுவாரு, அப்ப நீங்க தான் ஆக்ட் பண்ணணும்ட்டாரு. இல்ல வேற ஆளை பாருங்க, கம்ப்யூட்டர் ஏன் மூஞ்சியிட்டாங்க காமிச்சது. ஆமா, அப்புறம் நடிச்சது படம் சென்னை பாடியில லட்சுமி பிரபா தியேட்டர்ல வந்துச்சு, அங்கே ஒரு 1 மாசம் ஓடுச்சு. நம்ம கோயம்புத்தூர்ல பீலமேட்ல மணி ஸ்டேட்ல ஓடுச்சு, படம் நல்லா வந்துச்சு, எல்லாம் பாராட்டினாங்க. கொரோனா வந்துருச்சா, டைரக்டருக்கும் ப்ரொடியூசர் சண்டை. சரி, அப்படி கிடக்குது, நல்ல ஒரு படம் வந்துச்சு. அந்த அளவுக்கு படம் எடுக்க போல ஜனங்க காலில் எடுத்து கும்பிட்டுறாங்க. அம்மா நான் சாதாரணமானவே, நான் தேவர் இல்ல நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு தேவர் பெருமை சொன்னா விடிஞ்சு போயிருமா? கிடைப்போமா? ஆமாமா, அதுவே உடனே நகை சென்று அவர்களை சந்திக்கிட்டேன் வரேன் மாப்பா. முருகா முருகா.
கட்டிவிட்டார் யார் ஒருவள் ஆடாதே கண்ணா ஆசையின் Thank you.